ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து கோல் பார்பிக்யூ போகிறோம். ரொம்ப நல்லா வந்து பஃபெட் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி, இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட ப்ரொபோசல் டே இன்றைக்கி, அதனால அன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. கோல் பார்பிக்யூ வந்து டி நகரில் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நாங்கள் வந்து சூப்பராக அடிச்சு பிடிச்சி கிளம்பி போயாச்சு. போனதுக்கப்புறம் இதுதான் என் கண்ணில் மாறிச்சு. இந்த வந்து சீரக மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்களா, எங்கே போனாலும் இது மாதிரி தான் நான் வந்து பார்த்தோன்னு எடுத்து வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூ வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு, ஏதோ ஒன்று இதில் ஊற வச்சு சூப்பராக இருந்துச்சு. அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் போய் நல்லா சீட்டிங் நம்மளுக்கெலாம் கொடுத்துட்டாங்க, அரேஞ்ச் பண்ணி உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு இந்த பஃபெட்டில் தான் நான் கொஞ்சம் தெளிவாக எடுத்துருப்பேன் ஸ்டார்டர் எல்லாமே. நம்ம வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ஆம்பியன்ஸு, ஃபுல்லாகவே ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எங்கேயோ வெளியே வந்து வெளி ஊருக்கு போய் சாப்பிட்டு வந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீட் அண்ட் க்ளீனாக அங்கங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து லைட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த செவர்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் ட்ரிங்க் வந்து மோரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு பிடிக்கவே இல்லை மோர், இல்லை லெஸ்ஸி அதோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் வெல்கம் ஆன் நம்மளோட அந்த கிறிஸ்பி கார்ன் வந்து கொடுத்துருந்தாங்க, சூப்பர் எம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான அனி சிக்கன் தான், அதுவுமே நல்லா தம்சம் பண்ணியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட அந்த கிரில் செட்டப் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க, பார்பிக்யூ செட்டப்பு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, கிரில் சிக்கன் கொடுத்துருந்தாங்க. எங்கேயுமே சாப்பிட்ட அளவுக்கு இப்படி இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மட்டன் ஸ்டீக் கொடுத்தாங்க, அதுவுமே வந்து அப்படியே உண்மையாக ரியல் மட்டனாட்டம் இருந்துச்சு. ரொம்ப எதுவுமே அடிஷ்னலாக மாவுலாம் கலக்காத மாதிரி இருந்தது. நாங்கள் சாப்பிட்ட வரைக்குமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அதுவும் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு, அதுவும் இந்த பஃபெட்டில். நெக்ஸ்ட் வந்து அந்த மீன், பாஷா ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த சிக்கன், அந்த மஷ்ரூம், அதெல்லாம் வந்து கிரில்காக வச்சுருந்தாங்க. இந்த வாட்டர் அதிகமாக நாங்கள் வந்து கிரில்லேருந்து எடுக்கல, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பைனாப்பிள் அதெல்லாமே கிரில் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து பஃபெட்டில் பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு. வயிறே இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு. பிரியாணியை ஒரு ரெண்டு மூணு வாய் நான் வந்து நல்லா வந்து சூப்பராக எடுத்து சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட் மட்டன் வந்து ராரா அப்படி சொல்லிட்டு, மட்டன் ராரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருந்தது. அது கூட இந்த பிரியாணி, சிக்கன் பிரியாணி வச்சு சாப்பிடும்போது ஸோ எம்மி, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்து இந்த சூப் ட்ரை பண்ணாமல் இருக்கவே மாட்டார், எங்கேயுமே நல்லாவே இருக்காது. ஆனால் இந்த டி நகரில் இருக்க பார்பிக்யூவில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. சிக்கன் வந்து குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி போட்டு அப்படியே அந்த சூப்பில் இறங்கி அவ்வளோ சூப்பராக இருந்த மாதிரி நான் எங்கேயுமே குடித்ததே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வாஷ்ரூம் போயிருந்தேன், அங்கே அந்த மாதிரி குட்டி லைட்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து உங்களுக்கு காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் டைம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, லைவ் செஷன் தான் வந்திருக்கோம். அந்த பீஸா, அதுக்கப்புறமேட்டுக்கா டக்கு, ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தருவாங்களே அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து ஸ்குவாட்டா, அதாவது கடம்பன், அதுக்கப்புறம் டக்கு, காடை, அந்த மாதிரி நிறைய வந்து உங்கள் ஐட்டம்ஸ் இருக்கும். நம்மளுக்கு எது நம்ம செலக்டிவாக சூஸ் பண்ணி எது வேணும்னு கேட்டோமோ அது வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க, தொக்கு மாதிரி தருவாங்க. நாங்கள் டக்கு, அதுக்கப்புறம் வந்து காடை, அதுக்கப்புறம் நோன் வந்து வாங்கியிருந்தோம். எதுலேயுமே கவிச்சு வாசனையாக அடிக்கல, அவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு தொக்கை அழகாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்ல ஹெம்மியாக இருந்தது, நாங்கள் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபைவ் ரூட் பீஸா, இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன், கேட்குறோம் இந்த மாதிரி பார்பிக்யூவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு வாரம் எனக்கு தெரியலையே என்னன்னு தெரியல, ஃபயர் ரூட்டில் சூப்பராக வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா தின் லேயராக போட்டு அவ்வளோ சீசி போட்டு மேலே எல்லா டாப்பிங்ஸும் போட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா பீஸா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து தின் லேயராக கேட்டாலுமே அவங்க தின்னாக போட்டு தருவாங்க. உங்களுக்கு வந்து எப்படி கேட்டாலுமே அவங்க தின்னாக சூப்பராக ரெடி பண்ணி தருவாங்க. நீங்கள் ஃபயர் ரூட்டில் வந்து ரெடி பண்ண பீஸா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். யாராவது பார்பிக்யூ ட்ரை பண்ணோம் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, நான் கோல் பார்பிக்யூ தான் சொல்வேன், அதுவும் டீ நகர் பிரான்ச் தான் சொல்வேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் நம்மளோட எங்கே போனாலும் இந்த பானிபூரி விடுற மாதிரியே கிடையாதுங்க, ஒரு பீஸாவது எடுத்து வாயில் போட்டுருந்தோம். ஸோ பானிபூரி வந்து ட்ரை பண்ணால் அதுவுமே நல்லா புளிப்பாக சூப்பராக தூக்கலாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இந்த பப்பட்டில் தான் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட அந்த பன்னில் வச்சு கொடுப்பாங்களே, அது பேர் எனக்கு தெரியல, அது எல்லாமே கூட இருந்துச்சு செட். அது நார்த் இண்டியன் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த சைடில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் மெயின் கோர்ஸ்க்காக தான் நம்ம வந்திருக்கோம். மெயின் கோர்ஸு இல்லை இல்லை இல்லை, இது வந்து மோமோஸ், கரெக்ட், மோமோஸில் வந்து சிக்கன் மோமோஸ் வச்சுருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே நல்ல ஸ்டஃபிங், நல்ல சிக்கனு, அதுக்கப்புறம் வெஜ் மோமோஸாக இருந்துச்சு. நல்லா வெஜ் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே சும்மா ஒரு ஒரு பீஸா சாப்பிட முடியும், ஏன்னா ரொம்பலாம் அதிகமாக சாப்பிட முடியாது. இது வந்து மெயின் கோர்ஸ்.
ஹவுஸு, நான் ஃபஸ்ட்டே இப்போ எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்காக எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய முட்டை மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் வந்து மட்டன் ராரா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது. எல்லாமே டேஸ்ட்டு வந்து நம்மளோட செட்டிநாடு டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து வெஜிடேரியனும் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் அதே சாம்பார், அதே ரசம், அதுக்கப்புறம் அதே பொரிகள் தானே சாப்பிட்றோம். ஒரு நாளாவது நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றவங்களுக்கு இது எம்மியாக இருக்கும். இந்த பிராமின்ஸ் அந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு இதுவும் எம்மியாக இருக்கும். அவங்க சைடில் அதான் அவங்களுக்கு எம்மி, நம்ம சைடில் நம்மளுக்கு இது எம்மி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ரைஸ், அதெல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையும் வந்து போய் பார்த்துட்டு வந்தேன், ஆனால் எதுவுமே சாப்பிட தான் முடியல. ஓரளவுக்கு செலக்டிவாக நிறைய பொருளை வந்து நம்ம சாப்பிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சூப் வந்து ஸ்பெஷலாம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நிறைய சூப், ரெண்டு சூப் பண்ணியிருந்தாங்க. நான்வெஜ்ஜில் ஒன்று, வெஜ்ஜில் ஒன்று, ரெண்டு சூப் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் இதுதான் நாங்கள் ட்ரை பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் அது இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் சொல்லல, அந்த மூணு மசாலா அதுதான் வந்து இது. நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுட்டோம். நான் கொடுத்துருந்தாங்க, அது கூட சூட சூட பட்டர் நான் வந்திருந்தது, அது கூட இந்த பன்னீர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, வாவ், அப்படியே வந்து வாயில் கரைஞ்சி அப்படியே ஓடிச்சு. எங்கேயுமே நான் ட்ரை பண்ணதே இல்லை இந்த மாதிரி அளவுக்கு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் கூட கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து ட்ரை பண்ணோம். இந்த இதுதான் கார்லிக் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுவுமே சிக்கன் கூட வச்சு சாப்பிட்டோம், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணும் போது அப்படியே நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும் அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே பர்டிகுலராக இந்த பிரான்ச் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ட்ரை பண்ண எங்கே அதான் ஸ்மோக்கி அப் அங்கெல்லாம் கூட இவ்வளோ அளவுக்கு எனக்கு தெரியல. அந்த டேஸ்ட் வைஸ் சொல்கிறேன், எல்லா இடத்துலையுமே இதே அதே சாப்பாடு அதே தான் இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இங்கே அன்றைக்கி போன அன்றைக்கி நல்லா இருந்துச்சா எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப 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 பெட்டர் பெட்டர் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி சாலட்ஸ், தயிர், அதுக்கப்புறம் நிறைய பைனாப்பிள்ஸ், அது இது வச்சுருந்தாங்க. எல்லாமே சும்மா ஃபோட்டோஸுக்கு எடுத்துகிட்டு வீடியோக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சுண்டல்லாம் வேக வச்சுருந்தாங்க, இதெல்லாம் யாரா சாப்பிடுவா சுண்டல் அப்படிலாம், ஐயே எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அகெயின் வந்து சிக்கன் கிரேவி, அந்த மாதிரி நிறைய கிரேவிஸ் தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம அந்த பன்னீர் பட்டர் மசாலா அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் நான், அதுக்கப்புறம் பிரியாணி கூட ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் போது சும்மா அடிபொலியாக இருந்துச்சு. நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இங்கே இது இருக்குதுன்னு சொன்னாங்க, பாஸ்தா இருக்குதுன்னு சொன்னாங்க, ஒயிட் பாஸ்தா, சும்மா போய் ட்ரை பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்டா கறி தான், என்னென்னா முட்டை கறி தான், அதுதான் இங்கே இருந்துச்சு. நல்லா முட்டையை நாலாக கட் பண்ணி போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டொக்கோஸ் ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு உப்பே போடல, அது வந்து ஜென்யூனாக ரிவ்யூ தரணும்ல, அது ரெண்டுமே எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இந்த பாஸ்தா செஷன் தான் வந்திருக்கோம். ஒயிட் சாஸு அதுமாதிரி ரெட் சாஸ் போட்டு நம்மளுக்கு வந்து பாஸ்தாவும் சூப்பராக மேக் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சமாக வந்து சாப்பிட்டோம் ரெண்டு பேரும். உட் ஃபயர் பீஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டெசர்ட் ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த மாதிரி ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க, இது எப்போவுமே நான் வந்து அவ்வளோவா ட்ரை பண்ண மாட்டேன். எது நான் இம்பார்ட்டாக குடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசமலாய், அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கவங்க ரெண்டு மூணு பேர்லாம் தெரில எனக்கு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கேக்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு வயலில் லடுக்குன்னு போயிடும் உள்ள. இந்த மாதிரி சாக்லேட்லாம் சூப்பராக இருக்கும், சாக்லேட் கேக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி புட்டிங் வந்து இருந்துச்சு, நல்லா கொல கொலன்னு அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும் அந்த புட்டிங், இதெல்லாம் இருந்துச்சு. அப்படி குழ குழன்னு பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி நாசமாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, நான் வந்து நிறைய வாட்டர் மெலான் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேன் கேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச வேஃபிள் வந்து இருந்துச்சு, அதை வந்து அடித்து தம்சம் பண்ணிட்டேன் நான். வேஃபிள் மேலே ஐஸ்கிரீம்லாம் வச்சு அப்படியே மாஸ் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஜிலேபி, அதுக்கப்புறம் டோனட்ஸ்லாம் என்றைக்குமே ட்ரை பண்ணவே மாட்டேன். ஜிலேபி கூட மேலே ரப்டி ஊற்றி கொடுத்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த வாட்டி.
மேலே ஜிலேபி வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டு வந்து அந்த ரப்டிலாம் ஊற்றிட்டு அதெல்லாம் அப்படி சாப்பிடும்போது வா ஜிலேபிலாம் சூடாக பொறிச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து குலோப் ஜாமுன் இருந்துச்சு, இது வந்து மூன் தால் அல்வா சொல்லிட்டு வா எம்மியாக இருந்துச்சு. அது மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை, வீட்டில் வந்து ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட இந்த ஃபாண்டைன் வந்து எப்போவுமே நம்மளோட ரொம்ப ஃபேவரெட்டு. எதுக்கு எடுத்தாலும் எடுத்துகிட்டு போய் அந்த ஐஸ்கிரீம் வாங்கினாலும் எடுத்துகிட்டு போய் ஃபாண்டனில் வச்சு நம்ம சாப்பிட்ற பழக்கம் என்றைக்குமே விடாது. நெக்ஸ்ட் ரோல் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு ரெண்டு மூணு வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில, ஆல்ரெடி இருக்கிறதான்னு தெரில. ரோல் ஐஸ்கிரீம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் ஐஸ்கிரீமோட டாப்பிங்ஸ் போடுறதுக்கு குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன டாப்பிங்ஸ் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எந்த பிஸ்கெட் அது ஏதோ ஒரு பிஸ்கெட் சொல்லுவாங்கள்ல டார்க் தெரில, ஏதோ ஒரு பிஸ்கெட்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் முந்திரி, அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து வாங்கி நம்ம போட போகிறது கிடையாது. மேலே எப்படியா இருந்தாலும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் ஃபாண்டனில் கொஞ்சம் நம்மளோட அந்த சாக்லேட்டை ஊற்றி அப்படியே சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணோம். இப்போ வந்து ரோல் ஐஸ்கிரீமில் நான் வந்து ரெண்டு ஃப்ளேவர் கேட்டிருந்தேன், ஒன்று வந்து மேங்கோ, அதுக்கப்புறம் ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி. ரெண்டு ஃப்ளேவர் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சும்மா வந்து ஐஸ்கிரீம் இல்லை, அது வந்து ஒரு பால் மாதிரி அதை ஊற்றுனாங்க. அது அப்படியே வந்து அந்த கூலாக இருக்கும் போது நல்லா ஒரு லேயர் மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே சும்மா இதோட அந்த அந்த இது க்ரீம் மாதிரி இருக்குல்ல, அதை மேங்கோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரியோட க்ரீமை போட்டு நல்லா வந்து தடவி விட்டுட்டு அப்படியே வந்து அதை ரெடி பண்ணி எடுக்கிறாங்க. அப்படியே ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது அப்படியே அந்த ரோல் ஐஸ்கிரீம் மாதிரி வந்துடுச்சு. டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு டூ மினிட்ஸில் அது கரைஞ்சி வாயில் அப்படியே லொடுக்குன்னு போயிடுச்சு. அதனால் நல்லா தான் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி போயிருந்தீங்களா, நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்க, மறக்காதீங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டாங்க. நாங்கள் வந்து இது ரெண்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க, இப்போ முக்கியமான என்றதுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்மோக்கி பீடா, கரெக்டாக அது சாப்பிட தான் வந்தோம். அப்போ பயந்துட்டேன். அது ஒன்றுமே இல்லை, மேலே வந்து லைட்டாக வந்து கற்பூரை வச்சு அவங்க ஃபயர் பண்ணி கொடுக்குறாங்க. ஐயோ நான் சாப்பிட்டுட்டு பயமாயிடுச்சு எனக்கு.